வணக்கம். டேன் தமிழ்மொழியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். இரத்த ஆறு ஓடுவதை தடுக்க அரசியல் கட்சிகளின் தலைவர்களை ஒன்றிணையுமாறு சம்பிக்கரணவக அழைப்பு. எரிபொருளுக்கான டோக்கன் முறை பிசுபிசுப்பு, எரிபொருள் வழங்கல் மேலும் தாமதமாகும் என்கிறார் எரிசக்தி அமைச்சர். இலங்கை மத்திய வங்கி சுதந்திரமாக செயற்படுகிறதா, அமெரிக்க செனட் வெளியுறவுக்குழு கேள்வி. எரிபொருள் நெருக்கடி, பாடசாலைகளுக்கு ஒரு வார கால விடுமுறை அறிவிப்பு. தொடர்வான முதன்மை செய்திகள். அனுசரணை நமது வாழ்க்கை, நமது கடமை. டெங்கு தொலையை அழித்தளிக்க ஒன்றாய் இணைவோம். நாடாளுமன்றில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் தலைவர்களை நாட்டின் நிலைமைகளை சீர்படுத்த ஒன்றிணையுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்கரணவக்க கோரிக்கை விடுத்துள்ளார். ராஜபக்ஷ குடும்பத்தை தவிர ஒட்டுமொத்த மக்கள் பெரும் அவல நிலையை சந்தித்துள்ளதாக குறிப்பிடும் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்கரணவக்க, இக்கட்டான சூழ்நிலையில் கட்சித் தலைவர்கள் ஒன்றிணைந்து சிறந்த தீர்மானத்தை எடுக்க தவறினால் நாட்டில் இரத்த வெள்ளம் ஓடும் நிலை ஏற்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்கரணவக்க தலைமையிலான 43வது படையணியின் காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கை வரலாற்றில் என்றுமில்லாத வகையில் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியினை எதிர்கொண்டுள்ளது. பொருளாதார நெருக்கடிக்கு இதுவரையில் ஆட்சியில் இருந்த சகல அரச தலைவர்களும் அரசாங்கங்களும் பொறுப்பு கூற வேண்டும் என குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுவரையில் ஆட்சியில் இருந்த அரச தலைவர்களும் அரசாங்கங்களும் நாட்டுக்கு ஏதேனும் நன்மையினை செய்துள்ளார்களே தவிர ஜனாதிபதி காட்டாபாய ராஜபக்ஷ மற்றும் அவர் தலைமையிலான அரசாங்கத்தை போன்று தீங்கிழைக்கவில்லை. ஜனாதிபதி காட்டாபாய ராஜபக்ஷவின் திறனற்ற அரசியல் நிர்வாகம் முழு நாட்டையும் இல்லாதொழித்துள்ளது. ராஜபக்ஷ குடும்பத்தை தவிர முழு நாட்டு மக்களும் பெரும் மோசமான அவல நிலையினை எதிர்கொண்டுள்ளார்கள். அரசு தலைவராக தலைமைத்துவம் வகிக்கும் தார்மீக உரிமை ஜனாதிபதி காட்டாபாய ராஜபக்ஷவிற்கும் ராஜபக்ஷர்களுக்கும் கிடையாது. 69 லட்சம் மக்களின் ஆதரவு தமக்கு உள்ளது என ஜனாதிபதி குறிப்பிடுவது முற்றிலும் தவறானது. நாடு மிக மோசமான நெருக்கடியினை எதிர்கொண்டுள்ளது. பொதுக் கொள்கையினை அடிப்படையாக கொண்டு நாடாளுமன்றில் அங்கம் வகிக்கும் சகல கட்சிகளும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். 4 பிரதான விடயங்களை முன்னிலைப்படுத்தி இவ்வாரத்திற்குள் ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்துள்ளோம். முதலாவதாக, அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்ட மூல வரைவு தொடர்பில் வாதப்பிரதிவாதங்கள் காணப்படுகின்றன. ஜனாதிபதியின் அதிகாரங்களை வலுப்படுத்தும் வகையிலான ஏற்பாடுகள் 22வது திருத்த வரைவில் காணப்படுகிறது. ஆகவே 22வது வரைவு குறித்து நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஊடாக திருத்தத்தை செய்து வெகு விரைவில் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். 2வதாக, நாடாளுமன்றில் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சி தலைவர்களை ஒன்றிணைத்து சர்வக்கட்சி அரசாங்கத்தை ஸ்தாபிக்க வேண்டும். மாநாயக்க தேர்தல்களின் ஆலோசனைக்கு அமைய சர்வக்கட்சி அரசாங்கத்தின் பதவிக்காலம் 6 மாத காலமாக வரையறுக்கப்பட்டு உடன் பொதுத் தேர்தலுக்கு செல்ல வேண்டும். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஊழியர் மட்ட ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ள நிலையில் இலங்கையின் அடுத்த கட்ட நடவடிக்கை கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. கடன் மறுசீரமைப்பு பிற்போடப்பட்டுள்ளதால் இலங்கைக்கு கடன் வழங்கிய தரப்பினர் வழக்கு தாக்கல் செய்துள்ளார்கள். 3வதாக, சர்வக்கட்சி அரசாங்கம் பொதுக் கொள்கைக்கு அமைய ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அரசாங்கத்தின் செயற்பாடுகளை மேற்பார்வை செய்ய சட்ட நிபுணர்களை உள்ளடக்கிய குழு ஸ்தாபிக்கப்பட வேண்டும். 4வது, ஜனாதிபதி காட்டாபாய ராஜபக்ஷ பதவி விலக வேண்டும். இவரை பதவியில் வைத்துக்கொண்டு எப்பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது. ஜனாதிபதி பதவி விலக்கியதும் நாடாளுமன்றில் 24 மனத்தியாளத்துக்குள் பதில் ஜனாதிபதி ஒருவரை நியமித்துக் கொள்ள முடியும். ஜனாதிபதி காட்டாபாய ராஜபக்சவை சர்வதேசம் அங்கீகரிக்கவில்லை. ராஜபக்சர்களின் குடும்பம் முழுமையாக அரசியலிருந்து விலகி இருக்க வேண்டும். குறிப்பாக எரிபொருள், எரிவாயு மற்றும் நிலக்கரி ஆகிய கொள்வனவு விவகாரங்களில் இருந்து விலகியிருப்பது ராஜபக்சர்கள் நாட்டுக்கு செய்யும் மிகப்பெரிய உதவியாக அமையும். முன்வைக்கப்பட்டுள்ள 4 விடயங்களை அடிப்படையாக கொண்டு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நாடாளுமன்றில் அங்கம் வகிக்கும் சகல அரசியல் கட்சித் தலைவர்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். பொறுப்புடன் செயற்பட்டால் மாத்திரமே நடைமுறை பிரச்சினைகளுக்கு ஒப்பீட்டளவில் தீர்வு காண முடியும் என சம்பிக்கரணவக்க குறிப்பிட்டுள்ளார். மே ரட்டே இதாம வெதகத் ஆயத்தனவர்கள் காட்டத் பிலிகத ஹக்கி விருத்திய மட்டமே நாயகத்துவன் பத்த எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு பின்னராகவே எரிபொருள் தட்டுப்பாடு சீரான நிலையை அடையும் என எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
எரிபொருள் வழங்குவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள டோக்கன் முறையானது ஜூன் 23 மற்றும் 24 திகதிகளில் மாத்திரமே அமுலில் இருந்ததாக மின் மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 40,000 மெட்ரிக் டன் நவுகாவாக் வெனுவேன் ඒ නෞකාව පැමිණෙන දිනවකවානු හැටියට ඔවුන් අපිට ලබා දීලා තිබෙන්නේ 11 වෙනිදා සහ මුදලාපද ඩීසල් කප්පල් එදිරවරුම් 8ම් 9ම් තිකදිහලල් නාටි වන්දඩියු මෙන ගෙදිරපාර්කපඩගින්රද 11 මච්චුම් 14ම් තිකදිහලල් මච්චියේ යෙරිපොරුල් කප්පලම් නාටි වන්දඩියු මෙන ගෙදිරපාර්කන්රෝ මේලම් IOC නිර්වණම් උඩන්බඩුමායින් එදිරවරුම් 15ම් 17ම් තිකදිහලල් මේලම් සිලේ යෙරිපොරුල් කප්පල්කලී නාටිස්කු කොණ්ඩවර එදිරපාර්තුල්ලොම් පෙට්‍රෝලී පුරුතවරයිල් IOC නිර්වණතින් යෙරිපොරුල් கப்பல்களையே எதிர்பார்த்துள்ளோம். அவை 22-23 திகதிகளில் நாட்டை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே 10ம் திகதிக்குள் பெட்ரோலை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவான விடயங்கள் குறித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளோம். அதற்கமைய 3 விநியோகஸ்தர்கள் இதற்கு முன் வந்துள்ளனர். அத்துடன் பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெயை பெற்றுக் கொள்வதற்கான ஒத்துழைப்பை வழங்குமாறு மலேசியா அரசாங்கத்துடனும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளோம். அதற்கமைய சாதகமான 11 கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கின்றோம். மேலும் எரிபொருள் வழங்குவதில் அறிமுகப்படுத்தப்பட்ட டோக்கன் முறையானது ஜூன் மாதம் 23 மற்றும் 24ம் திகதிகளில் மாத்திரமே அமுலில் இருந்தது. எரிபொருள் நிலையங்களுக்கு அருகில் மக்கள் எரிபொருள் இல்லாமல் தங்குவதை தடுப்பதற்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்ட போதிலும் தற்போது IOC எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் டோக்கன்கள் வியாபாரமாக மாறியுள்ளது. இந்த டோக்கன் முறையானது எமது அமைச்சின் தலையீட்டினால் மேற்கொள்ளப்பட்ட ஒன்றல்ல. அந்த நேரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பாதுகாப்பு படையினர் எடுத்த நடவடிக்கையாகும். $19.95 கெவியமட்ட திபெனோ அப்பிட்ட அட்டவனிதா ஏகவியமட்ட அப்பி பலாபுருத்தினோ ஈட்ட அமத்தரவை அமத்தர முதல. இலங்கை மத்திய வங்கியின் சுதந்திரத்தன்மை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என அமெரிக்க செனட் வெளியுறவு குழு வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச நாணய நிதியம் இலங்கையுடன் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் மேற்கொள்வதற்கு முன்னர் இலங்கை மத்திய வங்கியின் சுதந்திரத்தன்மை உறுதிப்படுத்தப்பட வேண்டுமென அமெரிக்க செனட் வெளியுறவுக்குழு வலியுறுத்தியுள்ளது. தமது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் அமெரிக்க செனட் வெளியுறவுக்குழு இதனை குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் பலமான ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கை மற்றும் சட்ட அமுலாக்கம் என்பன தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அமெரிக்க செனட் வெளியுறவுக்குழு வலியுறுத்தியுள்ளது. பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை அளிக்கப்படுவதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது. நாளை முதல் எதிர்வரும் 8ம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து அரசு பாடசாலைகள் மற்றும் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளுக்கும் விடுமுறை வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. குறித்த வாரத்தில் இழக்கப்படும் பாடசாலை நேரத்தை எதிர்வரும் பாடசாலை விடுமுறை காலத்தில் ஈடு செய்ய உள்ளதாக அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சின் அதிகாரிகள், மாகாண கல்வி செயலாளர்கள் மற்றும் மாகாண கல்வி பணிப்பாளர்களுடன் இன்று சூம் தொழில்நுட்பத்தின் ஊடாக நடைபெற்ற கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 வாரங்களாக பாடசாலைகளில் அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் வருகை தொடர்பான முன்னேற்றத்தை ஆராய்ந்ததன் பின்னர் எரிபொருள் விநியோகம் தொடர்பான தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அனுசரணை நமது வாழ்க்கை நமது கடமை. டெங்கு தொலையை அழைத்தளிக்க ஒன்றாய் இணைவோம். நாட்டின் பொருளாதாரம் மீட்சியடைய வேண்டுமாயின் தற்போதைய ஆட்சியாளர்கள் பதவி விலக வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வைஎன்ஆர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிற்போக்குத்தனமான செயற்பாடுகளை முன்னெடுத்து நாட்டை தவறான வழியில் வழிநடாத்திய தற்போதைய ஆட்சியாளர்கள் பதவி விலகினால் சர்வதேச நாடுகளின் உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வைஎன்ஆர் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அதாவது இலங்கையருடைய பணவீக்கம் இன்று 56% உயர்ந்திருக்கின்றது. இந்த 56% பணவீக்கம் வருவதற்கு காரணம் கடந்த 2 வருடங்களாக இந்த நாட்டிலே ஏற்பட்ட அதாவது ஒரு மோசமான சூழ்நிலை என்பதும் அரசாங்கத்தினுடைய பிற்போக்குத்தன்மை என்பதுதான் நாங்கள் கூறலாம். அதிகமான
பணம் அச்சடித்ததன் காரணமாக இன்று பொருட்களின் விலை அதிகமாக போய் பணவீக்கம் 56% உயர்ந்திருக்கின்றது. இன்று 100,000 ரூபாய் சம்பளம் பெறுகின்ற ஒரு நபர் கூட அந்த 100,000 ரூபாய்க்கான பெருமதியான பொருட்களை வாங்க முடியாது. கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு பெருமதியான பொருட்களை தான் வாங்க முடியும். இன்று அவர்களை இருப்பிலே 500,000 வைத்திருந்தாலும் கூட அவர்களுடைய அந்த பணத்தினுடைய பெருமதி இன்று 2-2.5 லட்சம் ரூபாய்க்கு தான் கிடைக்கப்பெறுகின்றது. ஆகவே இந்த நாட்டிலே நாங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த பணத்திற்கு மதிப்பில்லாத ஒரு சூழ்நிலையை இன்று உருவாக்கியிருக்கின்றது இந்த 2 வருஷத்திலே இருந்த இந்த மோசமான அரசாங்கம். ஆகவே இந்த அரசாங்கத்தினுடைய நிலைமை மாறுவதானால் இந்த அரசாங்கத்தினுடைய தலைமை வெளியேற வேண்டும். அந்த தலைமைக்கு ஒத்து கொடுக்கின்ற ரணில் விக்ரமசிங் அவர்களும் இந்த நாட்டிலே வெளியேறுவதற்கான முயற்சிகளை தான் செய்ய வேண்டும். இன்று கட்டார் நாட்டிலே எங்களுக்கு பெட்ரோல் தருவது அதாவது பெட்ரோல் எரிபொருள் தருவதற்கான நிலைமை இருந்தும் கூட அதை தர மறுப்பதற்கு காரணம் கடந்த 2 வருடங்களாக இந்த நாட்டிலே ஏற்பட்ட அரசாங்கத்தினுடைய சிந்தனையற்ற கொள்கையாகும். அதாவது முஸ்லீம் ஜனாசாக்களை அடக்கம் செய்வதை விட்டு அவர்களை எரிக்க வேண்டுமென்ற கொள்கை வந்த பொழுது கிட்டத்தட்ட 57 நாடுகள் இதை எதிர்த்து நின்றது. ஆனால் யாருக்கும் நாங்கள் அடங்க மாட்டோம் என்ற அடங்காப்படறையாக இருந்த இந்த ராஜபக்ச அவர்களுடைய காரணத்தினால்தான் இன்று அந்த நாடுகள் கூட எங்களுக்கு எரிபொருளை தருவதற்கு தயக்கம் காட்டுகின்றது. ஆகவே இவர்களே இவர்கள் வெளியே போனால் நிச்சயமாக வெளிநாடுகள் எங்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருக்கின்றது. டாலர்களை செலுத்தி எரிபொருளை பெற்றுக்கொள்ளுதல் தொடர்பில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. அமெரிக்க டாலர்களில் பணம் செலுத்தக்கூடிய எந்த ஒரு நிறுவனமும் அல்லது தொழிற்சாலையும் தமது வாராந்த தேவைக்கான எரிபொருளை டாலர் செலுத்தி பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் இதற்காக புதிய கணக்கு ஒன்றும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நாளை மற்றும் நாளை மறுதினம் 3 மணித்தியாலங்களுக்கு மின்துண்டிப்பு அமல்படுத்தப்பட உள்ளது. நாட்டில் எதிர்வரும் 2 தினங்களில் சுழற்சி முறையில் மின்வெட்டை துண்டிப்பது தொடர்பில் மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. அதற்கமைய July 4 மற்றும் 5 திகதிகளில் நாடளாவிய ரீதியில் சுழற்சி முறையில் 3 மணித்தியாலங்கள் மின்துண்டிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. அதற்கமைய ஏ தொடக்கம் W வரையான வலயங்களுக்குட்பட்ட பகுதிகளுக்கு பகல் வேளைகளில் 1 மணித்தியாலம் 40 நிமிடங்களுக்கும் இரவு வழிகளில் 1 மணித்தியாலங்களும் 20 நிமிடங்களுக்கும் மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளது. அத்தோடு CC வலயங்களில் காலை 6 மணி தொடக்கம் 8:30 வரையில் 2 மணித்தியாலங்கள் 30 நிமிடங்கள் மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் MNO XYZ ஆகிய வலயங்களுக்கு காலை 5:30 தொடக்கம் காலை 8:30 வரையில் 3 மணி நேரம் மின்வெட்டு அமுலாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 22வது திருத்தம் ஜனாதிபதியின் அதிகாரங்களை அதிகரிப்பதாக அமைந்துள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டு மக்களுக்கு ஆற்றிய விசேட உரை பொய்யாக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மதும பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இறுதியாக நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் போது அரசியலமைப்பின் 19வது திருத்தத்தை மீள நடைமுறைப்படுத்த உள்ளதாக கூறினார். அதே போன்று நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழிப்பதாகவும் கூறியிருந்தார். ஆனால் தற்போது 22வது திருத்தத்தில் என்ன இடம் பெற்றுள்ளது? 22ல் ஜனாதிபதியின் அதிகாரங்கள் குறைக்கப்பட்டுள்ள அதே வேளை 19வது திருத்தத்திற்கு அமைய ஜனாதிபதியின் அதிகாரங்கள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. பிரதமரை நீக்கும் அதிகாரம் 19வது திருத்தத்தில் இருக்கவில்லை. ஆனால் 22வது திருத்தத்தில் பிரதமரை நீக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் அமைச்சரவையை தெரிவு செய்யும் பிரதமரின் அதிகாரம் 22வது திருத்தத்தில் ஜனாதிபதியின் கைகளுக்கு போயுள்ளது. அதே போன்று அமைச்சு பொறுப்பை வகிக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அப்படியாயின் ஜனாதிபதி மே மாதம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய விடயங்கள் பொய்யானவையா என்ற கேள்வி அம்முள்ளது. ஜனாதிபதி வரையாக பலத்தல அடுக்கரணமா வெனுவட்ட ஜனாதிபதி வரையாக பலத்தல தகனமேற்ற சாபேட்சிக்கு அடிக்கல்லது. கோட்டா கோகம நோக்கி சென்ற கிளிநொச்சி இளைஞன் மீது
இராணுவத்தினர் தாக்குதல் நடாத்திய நிலையில் தாக்குதலுக்குள்ளான நபரை நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் இன்று நேரில் சென்று சந்தித்தார். கோட்டாக்கோக்கம நோக்கி துவிச்சக்கர வண்டியில் சென்ற கிளிநொச்சி இளைஞன் இராணுவத்தினரின் தாக்குதலுக்கு இலக்கான நிலையில் அவரை நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் இன்று நேரில் சென்று சந்தித்தார். ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவை பதவி விலகக் கோரி ஜனாதிபதி செயலத்துக்கு முன்பாக தொடர்ச்சியான போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இப்போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கும் முகமாக கிளிநொச்சியிலிருந்து இளைஞர் ஒருவர் துவிச்சக்கர வண்டியில் 4 நாட்கள் பயணித்து கோட்டாக்கோக்கமாவை சென்றடைந்திருந்தார். இவ்வாறு கோட்டாக்கோக்கமாவிற்கு சென்ற இளைஞர் உட்பட விசுவமடு நாதன் குடியிருப்பில் பாதுகாப்பு தரப்பினரின் தாக்குதலுக்குள்ளானவர்கள் மற்றும் அச்சுறுத்தலுக்குள்ளானவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் நேரில் சென்று சந்தித்தார். கோட்டாகோ அமைவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக 4 நாள் துவிச்சக்கர வண்டியிலே இங்கே இருந்து காளிமத்திரலுக்கு போய் வந்தவர். அப்படியாக பலர் மிக மோசமாக தாக்கப்பட்டு வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு அதில் இருவரை போலீஸார் கைது செய்து நீதிமன்றத்திலே உட்படுத்தியும் இருக்கிறார்கள். இதற்கு மேலதிகமாக அந்த நேரத்திலே எரிபொருள் நிரப்பு நிலையத்திலே எரிபொருள் பெற்றுக் கொள்வதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள்கள் ஆட்டோ ட்ரைஷோ போலீஸார் எடுத்து சென்றிருக்கிறார்கள். அவற்றை விடுவிக்கிறார்கள் இல்லை. ஒருவருடைய துவிச்சக்கர வண்டியும் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. இவற்றை விடுவித்து தருமாறும் தங்களுடைய வாழ்வாதாரத்திலே இது பாரிய பாதிப்பு ஒன்றை ஏற்படுத்துவதாகவும் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். நீதிமன்ற நடவடிக்கைகள் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமாக முல்லைத்தீவு சட்டத்தரணிகள் அதீத அக்கறையோடு செயற்படுகிறார்கள். தொடர்ந்து அவர்களோடு நாங்களும் தொடர்பில் இருப்போம். அரசாங்கத்தை மாற்றி அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்ற நாமல் ராஜபக்சவின் யோசனையை ஆளும் கட்சி மீது அதிருப்தி கொண்டு வெளியேறிய 9 கட்சிகளும் நிராகரித்துள்ளன. அரசாங்கத்தை மாற்றி அனைவரும் ஒன்றிணைந்து புதிய அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ முன்வைத்த யோசனையை பொதுஜன முன்னணியிலிருந்து விலகி 9 பங்காளி கட்சிகளும் நிராகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்காரவுடன் நடாத்தப்பட்ட தனியான சந்திப்பில் இந்த யோசனை குறித்து நாமல் எம்பி தெரிவித்துள்ளார். கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையத்தில் நடைபெற்ற 9 பங்காளி கட்சிகளின் தலைவர்களுடனான கலந்துரையாடலின் போது வாசுதேவ நாணயக்கார கட்சித் தலைவர்களுக்கு நாமலின் யோசனையை தெரியப்படுத்தியுள்ளார். இந்த விடயத்தை அனைத்து கட்சித் தலைவர்களும் நிராகரித்துள்ளதுடன் நெருக்கடிக்கு ராஜபக்சர்களே காரணம் என்பதால் அவர்களுடன் இணைந்து ஆட்சி அமைக்க முடியாது என தெரிவித்துள்ளனர். எனவே நாமல் எம்பியுடன் எவ்வித கலந்துரையாடலையும் நடத்துவதில்லை என 9 கட்சிகளின் தலைவர்களும் தீர்மானித்துள்ளதாக அறிய முடிகிறது. கொழும்பு சீமாட்டி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலை பணிக்குழாமினரின் வருகை குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எரிபொருள் தட்டுப்பாட்டை அடுத்து போதிய பொது போக்குவரத்து இன்மையால் கொழும்பு சீமாட்டி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலை பணிக்குழாமினரின் வருகை குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 1/3 நாளாந்த சேவைக்கு சமூகம் அளிப்பதில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு சீமாட்டி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையில் 2600 பணிக்குழாமினர் உள்ளதாக அதன் பணிப்பாளர் வைத்தியர் ஜிவிஏ சூரிய குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக நாளாந்தம் 100 பேருக்கு விடுமுறை வழங்கப்பட்டாலும் 2500 பேர் வரை சேவைக்கு சமூகம் அளித்திருந்தனர். எனினும் எரிபொருள் நெருக்கடி காரணமாக 1/2 மாத்திரமே நாளாந்தம் சேவைக்கு சமூகம் அளிப்பதாக கொழும்பு சீமாட்டி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் தற்போதைய நிலையில் வைத்தியசாலை செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தனியார் மருந்தகங்களுக்கு மருந்துகளை பகிர்ந்தளிக்கும் செயற்பாடுகள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை மருந்தக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக நாடு முழுவதும் உள்ள தனியார் மருந்தகங்களுக்கு மருந்துகளை பகிர்ந்தளிக்கும் செயற்பாடுகள் தற்பொழுது முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை மருந்தக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சந்திக்க கன்கந்த தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னுரிமை அளிப்பதற்கு அதிகாரிகள் இதுவரையில் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒருநாள் சேவையின் கீழ் கடவு சீட்டு வழங்கும் பணிகளை பிராந்திய அலுவலகங்களில் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் ஒருநாள் சேவையின் கீழ் கடவு சீட்டு வழங்கும் பணிகளை மாத்தறை, வவுனியா மற்றும் கண்டி ஆகிய பிராந்திய அலுவலகங்களில் ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாளை முதல் இந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அந்த திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக ஒவ்வொரு பிராந்திய அலுவலகங்களிலும் முன்கூட்டியே பதிவு செய்த 100 பேருக்கு மாத்திரம் இந்த சேவை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்கு பிரவேசித்து விண்ணப்பங்களை ஒப்படைப்பதன் மூலம் தமக்கான நாட்களை ஒதுக்கிக் கொள்ள முடியும் எனவும் குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
குடிவரவு மற்றும் குடியகல் திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்தில் ஒருநாள் சேவையின் மூலம் கடவு சட்டை பெற்றுக்கொள்வதற்கு எதிர்வரும் 60 நாட்களுக்கான காலமும் நேரமும் ஒதுக்கப்பட்டு நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே அவசர தொழில் நிமித்தமாக வெளிநாடு செல்லவுள்ள விண்ணப்பதாரிகள் அதனை உறுதிப்படுத்தும் ஆவணங்களை 07063111711 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் ஊடாக அனுப்பிய பின்னர் திகதி வழங்கப்படும். இதேவேளை ஆவணங்களின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்ததன் பின்னரே துரிதமாக நாளொன்றும் திகதியும் வழங்கப்படும் என குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள கட்டுப்பாட்டாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தின் ஊடாக பதில் ஜனாதிபதி ஒருவரை நியமிப்பதற்கான சாத்தியம் உள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். அரச நிர்வாகத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தோல்வியடைந்துள்ளார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே ஜனாதிபதி பதவி விலக வேண்டும், பாராளுமன்றத்தின் ஊடாக பதில் ஜனாதிபதி ஒருவரை நியமிப்பதற்கான சாத்தியம் அதிகளவில் உள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். பொருளாதார நெருக்கடி இலங்கைக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டதில்லை என பொதுஜன பெரமுனவின் ஒரு சிலர் குறிப்பிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. வரலாற்றில் என்றுமில்லாத வகையில் நாடு மிக மோசமான பொருளாதார நெருக்கடியினை எதிர்கொண்டுள்ளமைக்கு தவறான பொருளாதார முகாமைத்துவம் பிரதான காரணியாக உள்ளது. பொருளாதார நெருக்கடி தீவிரமடைந்ததை தொடர்ந்து பொருளாதாரத்தை வழிநடாத்தியவர்கள் பொறுப்பிலிருந்து விலகினார்கள். அவ்வாறாயின் தவறான முகாமைத்துவமே அனைத்து நெருக்கடிகளுக்கும் காரணம். செல்வந்த தரப்பினரை திருப்திப்படுத்தும் வகையில் வழங்கப்பட்ட வரி சலுகை அரச வருவாய் இழப்பினை தீவிரப்படுத்தியது. பொருளாதார நெருக்கடி மிக்க மோசமான முறையில் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. நாட்டு மக்கள் அனைவரும் வர்க்க அடிப்படையில் இல்லாத வகையில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பதவியில் வைத்துக் கொண்டு இப்பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என குறிப்பிடப்படுகிறது. அரச நிர்வாகத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தோல்வி என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி பதவி விலக வேண்டும், பாராளுமன்றத்தின் ஊடாக பதில் ஜனாதிபதியை நியமிப்பதற்கான சாத்தியம் அதிகளவில் உள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பேச்சளவில் மாத்திரமே பிரச்சினைகளுக்கு தீர்வு குறிப்பிடுகிறார். சகல கட்சிகளையும் ஒன்றிணைத்து சர்வகட்சி அரசாங்கத்தை ஸ்தாபிக்க வேண்டும் அல்லது பொது தேர்தலை நடாத்தி மக்கள் தமக்கான அரசாங்கத்தை தெரிவு செய்து கொள்ள வாய்ப்பு வழங்க வேண்டும் என தெரிவித்தார். நாட்டு மக்கள் இனி ராஜபக்சர்களின் அரசாங்கத்தை தோற்றுவிக்க மாட்டார்கள் என பேராசிரியர் திசவிதாரண தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் டலஸ் அழகப்பிரம தலைமையில் புதிய அரசியல் கூட்டணியை ஸ்தாபிக்க பார்லிமெண்டில் சுயாதீனமாக செயற்படும் உறுப்பினர்கள் அவதானம் செலுத்தியுள்ளனர் எனவும் நாட்டு மக்கள் இனியொரு போதும் ராஜபக்சர்கள் தலைமையிலான அரசாங்கத்தை தோற்றுவிக்க மாட்டார்கள் என லங்கா சமசமய கட்சியின் தலைவர் பேராசிரியர் திசவிதாரண தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட போதே இவ்வாறு குறிப்பிட்டார். சமூக கட்டமைப்பில் தோற்றம் பெற்றுள்ள இப்பிரச்சினைக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் தீர்வு பெற்றுக் கொடுக்கவில்லை. கடந்த காலங்களை காட்டிலும் தற்போது மக்கள் பெரும் அசௌரியங்களை எதிர்கொண்டுள்ளார்கள். எரிபொருள் பற்றாக்குறை முழு நாட்டையும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளது. அரசியல் ஸ்திரமற்ற தன்மைக்கு இதுவரை தீர்வு எட்டப்படவில்லை. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அரசியல் நெருக்கடிக்கு தீர்வு காணாமல் பொருளாதார நெருக்கடிக்கு ஒருபோதும் தீர்வு காண முடியாது என்பதை சகல அரசியல் தரப்பினரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். சர்வ கட்சிகளையும் ஒன்றிணைத்து இடைக்கால அரசாங்கத்தை ஸ்தாபித்து பொது தேர்தலுக்கு செல்வது சிறந்த தீர்வு என்பதை மகாநாயக்க தீரர்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள். சர்வ கட்சி தலைமையிலான அரசாங்கத்தை ஸ்தாபிப்பதில் ஜனாதிபதி அவதானம் செலுத்தவில்லை. அரசியல் சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பதவிக்காலத்தை நிறைவு செய்யும் முயற்சியினை மாத்திரம் ஜனாதிபதி முன்னெடுக்கிறார். நாட்டு மக்கள் எதிர்கொண்டுள்ள அடிப்படை பிரச்சினைக்கு தீர்வு காண ஜனாதிபதி அக்கறை செலுத்தவில்லை. சர்வ கட்சி தலைமையிலான அரசாங்கத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்பதே சகல தரப்பினரது அபிப்பிராயமாக உள்ளது. முன்னாள் அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தலைமையில் புதிய கூட்டணியை ஸ்தாபிக்க பாராளுமன்றில் சுயாதீனமாக செயற்படும் தரப்பினர் அவதானம் செலுத்தியுள்ளார்கள் என பேராசிரியர் திசவிதாரண தெரிவித்துள்ளார். அரச உத்தியோகஸ்தர்களுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்கள் தொடர்பில் அரசாங்கம் சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமைக்கு அரசு நிர்வாக சபை சங்கம் அதிருப்தி வெளியிட்டுள்ளது.
அத்தியாவசிய சேவைகளை முன்னெடுத்து செல்லும் போது அரசு உத்தியோகஸ்தர்களுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்கள் தொடர்பில் அரசாங்கம் சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமைக்கு அரசு நிர்வாக சேவை சங்கம் தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. அரசு நிர்வாக சேவை சங்கத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை பிரதேச செயலாளர் சுகயீனமுற்ற நிலையில் கடந்த மாதம் 25ஆம் தேதி மாத்தறை பொது மருத்துவமனைக்கு சென்ற நிலையில் சுகாதார உத்தியோகஸ்தர்கள் சிலர் அங்கு தடங்கல்களை ஏற்படுத்தியமைக்கு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த மாதம் 23ஆம் தேதி வடமேல் மாகாண ஆளுநரின் செயலாளரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த குருநாகல் நகரசபை தலைவருக்கு எதிராகவும் இதுவரை எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. குறித்த சம்பவங்கள் தொடர்பில் உரிய வகையில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் எதிர்வரும் காலப்பகுதியில் கடும் தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுக்கப்படும் என அரசு நிர்வாக சேவை சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் பங்கேற்கும் போலீஸ் அதிகாரிகளின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் சுற்றி வளைப்பு மற்றும் பாதாள உலக நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் நேரடியாக பங்கேற்ற போலீசார் பலருக்கு பாதாள உலக குழுவினர் ஊடாக உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாதாள உலகக்குழு வலையமைப்பின் உறுப்பினர்கள் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளால் கொல்லப்பட்டு வரும் பின்னணியில் உளவுத்துறையினர் இது குறித்த தகவல்களை போலீஸ் மாதிபருக்கு அறிவித்துள்ளனர். தற்போது போலீஸ் சேவையிலிருந்து ஓய்வு பெற்றுள்ள இரு பிரதான போலீஸ் பரிசோர்கள் உட்பட பல போலீசாருக்கு சிறப்பு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. இவ்வாறு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளவர்களில் மேல் மாகாணத்தில் வலையம் ஒன்றுக்கு பொறுப்பாக செயற்படும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் ஒருவரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் போலீசாருக்கு அவர்களது தனிப்பட்ட பாதுகாப்பு தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தவும் போலீஸ் மா அதிபரால் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த 24 மணித்தியாலங்களில் கிங்கங்கையின் நீர்மட்டம் உயரக்கூடும் என்பதால் அதனை அண்டிய பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. வெளிவீட்டிய திவித்திர பத்தேக்கம கோட்டப்பல கிக்கடுவ நியாகம நெல்லுவ தவலம அக்மிமென நாகொட எல்பிட்டிய போபத்தல மற்றும் காலி ஆகிய பிரதேச பிரிவுக்கு உட்பட்ட தாழ்நில பிரதேசங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என பிரதேசவாசிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மத்திய மலையகத்தின் நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்றிரவு பெய்த கடும் மழை காரணமாக கென்யன் நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் தலா 3 அடிக்கு திறக்கப்பட்டுள்ளன. மேல் மகாட்டன் கொடாலையில் உள்ள சமாதானபுரத்தில் டேவோன் நீர்வீழ்ச்சியிலிருந்து அப்போதில் உள்ள வாய்க்கால் ஒன்றுக்கு பாயும் நீர் நிரம்பி வழிவதால் பல வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வைத்தியர்களுக்கு இலகுவான முறையில் எரிபொருளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வைத்தியர்களுக்கு இராணுவ முகாமில் இருந்து எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இராணுவ தளபதியும் இந்த நடவடிக்கை கணக்கம் தெரிவித்ததாக அதன் செயலாளர் SKT ஆராய்ச்சி குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வைத்தியர்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பொருளாதார மத்திய நிலையங்களுக்கு பொருட்களை ஏற்றிச் செல்லும் மற்றும் விநியோகிக்கும் அரசு மற்றும் தனியார் துறை லோரிகளுக்கும் மொத்த வியாபாரத்தை மேற்கொள்ளும் லோரிகளுக்கும் முப்படைகளின் எரிபொருள் நிலையங்கள் மற்றும் டிப்போக்களின் ஊடாக எரிபொருளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இராணுவம் போலீசார் மற்றும் அரசு அதிகாரிகளுடனான கலந்துரையாடலின் பின்னர் உடன் அமலுக்கு வரும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் நளின் ஃபினாண்டோ தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் பெட்ரோல் விநியோகம் தொடர்பாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் ஸ்டான்லி டிமேல் விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார். அதற்கமைவாக எதிர்வரும் 5ஆம் தேதி முதல் மன்னார் மாவட்டம் முழுவதும் பிரதேச இலங்கள் ஊடாக வாகனங்களுக்கு வழங்கப்படும் எரிபொருள் அட்டையின் அடிப்படையில் பெட்ரோல் விநியோகிக்கப்படும் என மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் ஸ்டான்லி டிமேல் தெரிவித்துள்ளார். பிரதேச இலங்களின் கீழ் உள்ள கிராம அலுவலர் பிரிவுகளை இணைத்து வாகனங்களுக்கு 1 நாள் எரிபொருள் வழங்கப்படும். ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவுக்கான நேரமும் 1 நாள் அறிவிக்கப்படும். சுகாதார திணைக்கள உத்தியோகஸ்தர்களுக்கு விசேடமாக வழங்கப்படும் எரிபொருள் விநியோகத்தின் போது சுகாதார திணைக்களத்தினால் வழங்கப்படும் அட்டையுடன் பிரதேசத்தால் வழங்கப்பட்ட எரிபொருள் விநியோக அட்டையும் கொண்டு வருதல் அவசியம். இது மன்னார் மாவட்ட உத்தியோகஸ்தர்களுக்கு மட்டுமே பொருந்தும். தற்போது மாவட்டத்தில் 2 IOC எரிபொருள் நிரப்பு நிலையங்களினால் எரிபொருள் வழங்கப்பட்டாலும் எதிர்வரும் 15ஆம் தேதியின் பின்னர் ஏனைய எரிபொருள் நிலையங்களுக்கு எரிபொருள் கிடைக்கப் பெற்றால் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் அவர்களுக்கு அருகிலுள்ள நிலையங்களின் மூலம் எரிபொருள் விநியோகிக்கப்பட உள்ளது. மாந்தை மேற்கு பிரதேசத்தில் எரிபொருள் நிலையம் இல்லாமையால் அருகிலுள்ள நிலையத்தினூடாக அந்த பிரதேசத்துக்கான எரிபொருள் வழங்கப்படும்.
இதேபோன்று முசலி மற்றும் மடு பிரதேச வாகனங்களுக்கும் அண்மைய நிலையங்களினால் எரிபொருள் வழங்கப்படும் என மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் ஏ ஸ்டான்லி டிமேல் தெரிவித்துள்ளார். செழிப்புமிக்க நாட்டை அரசியல்வாதிகள் சேதப்படுத்தியுள்ளதாக எரிபொருளுக்காக காத்திருக்கும் வாகன சாரதிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர். எரிபொருளை ஏனும் மக்களுக்கு முறையாக வழங்காது, மக்களின் நேரத்தை வீணடிக்காது, அரசாங்கம் பதவி விலக வேண்டுமென்று எரிபொருளுக்காக வரிசையில் காத்திருக்கும் சாரதிகள் தெரிவித்துள்ளனர். எரிபொருளுக்கு நாட்டில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் பல நாட்களாக வரிசையில் காத்திருந்தாலும் கூட எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையே சாரதிகளுக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்றும் தொடர்ச்சியாக நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த எரிபொருள் வரிசையில் காத்திருந்த சாரதிகள், மக்களின் நேரத்தை வீணடிக்கும் இந்த அரசாங்கம் வீட்டிற்கு செல்ல வேண்டும், முச்சக்கர வண்டியை நம்பி எமது வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்தும் சாரதிகள் 5 நாட்களாக எரிபொருளுக்காக காத்திருக்கின்றனர், இந்நிலையில் எரிபொருளை பெற்றுத்தர முடியாதாயில் பலவந்தமாக ஆட்சியில் இருக்கும் மக்கள் நிராகரிக்கும் இந்த அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும், எரிபொருள் கப்பல்கள் எத்தனை வந்தாலும் வேலையில்லை, காரணம் இருப்பவர்கள் அனைவரும் திருடர்களாகவே உள்ளனர், 4 நாட்களாக வீதியில் காத்திருக்கின்றோம், காத்திருந்தும் பயனில்லை, செழிப்புமிக்க நாட்டை காலத்தை வீணடிக்கும் அரசியல்வாதிகளிடம் வழங்கியமையினால் இத்தகைய நிலைமைக்கு கொண்டு சென்றுள்ளனர். பெண்களை யாசகம் பெறும் நிலைக்கு அரசாங்கம் தள்ளியுள்ளதாக எரிபொருள் வரிசையில் காத்திருப்பவர்கள் கவலையடைந்தனர். உண்மையை பேசுபவர்களுக்கு இந்த அரசாங்கத்தின் ஆட்சியில் இடமில்லை எனவும், நாட்டின் பெண்களை அரசாங்கம் வீதியில் யாசகம் பெறும் நிலைக்கு தள்ளியுள்ளதாகவும் எரிவாயு வரிசையில் காத்திருப்பவர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். நாட்டில் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் நீண்ட நாட்களாக எரிவாயுவை பெற்றுக்கொள்ள வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்றும் கூட லிட்ரோ எரிவாயுவை பெற்றுக்கொள்ள மக்கள் மிக நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இதன் போது கருத்து தெரிவித்த மக்கள், இலக்கு அட்டைகளை வைத்து நாம் என்ன செய்வது, எமக்கு எரிவாயுவே தேவையாக உள்ளது, இலக்கு அட்டைகளை தினமும் வழங்குகின்றனர், எமக்கு உண்மையில் சரியான முறைமை ஒன்றின் கீழ் எரிவாயுவை வழங்குங்கள், பெண்களை அரசாங்கம் தற்போது வீதியில் கையேந்தும் நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது, எதிர்வரும் வாரங்களில் சிறுவர்களும் கூட வீதிகளுக்கு வரும் நிலைமையே ஏற்படும், பாடசாலையும் இல்லை, சிறுவர்களுக்கு எதிர்காலமும் இல்லை, எதை நோக்கி நாடு பயணிக்கின்றது என்பதே கேள்விக்குறியாக உள்ளது. ஸ்கூலனே முக்காக்கே நம்ம இன்டனாகத்தே அண்ணே இன்டனாங்க இனகான்னே ஜாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பிரதேச பிரிவுக்குட்பட்ட அளவெட்டி மத்திய பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்ட 291 லிட்டர் டீசல் நேற்றைய தினம் தெல்லிப்பளை போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. அளவெட்டி மத்திய பகுதியில் அதிக விலைக்கு எரிபொருள் விற்பனை செய்யப்படுவதாக தெல்லிப்பளை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து குறித்த இடத்தை போலீசார் முற்றுகையிட்டனர். விற்பனைக்கு தயாராக இருந்த சுமார் 70 லிட்டர் டீசலையும் ஏற்கனவே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 பேரல் டீசலையும் போலீசார் கைப்பற்றினர். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்ததுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை கிளிநொச்சி நவபுரம் பகுதியில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் எரிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி நகருக்கு அண்மித்த நவபுரம் பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த டீசல், மண்ணெண்ணெய், பெட்ரோல் என்பன உள்ளடங்களாக 31 தகர பீப்பாய்களில் எரிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. சட்டத்துக்கு முரணான வகையில் எரிபொருட்களை பதுக்கி வைத்திருந்தமை தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல்களின் அடிப்படையில் இன்று திடீர் சுற்றி வளைப்பை மேற்கொண்ட போலீசார் குறித்த பிரதேசத்தில் உள்ள வீடு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் எரிபொருட்களை மீட்டுள்ளனர். டீசல், மண்ணெண்ணெய், பெட்ரோல் உள்ளடங்களாக 31 பீப்பாய்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 1 வாரத்துக்கு பின்னர் இன்றைய தினம் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் மட்டக்களப்பு நகரில் உள்ள IOC எரிபொருள் நிலையத்தினூடாக இன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு மாநகர சபை ஊழியர்கள் மற்றும் முச்சக்கரவண்டி சாரதிகள், பொதுமக்கள் ஆகியோருக்கு எரிபொருட்கள் இன்றைய தினம் விநியோகிக்கப்பட்டது. எரிபொருள் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்ட வேளையில் சிறிய குழப்பநிலை ஏற்பட்ட போதிலும் மட்டக்களப்பு IOC நிறுவனத்தின் தலைவர் மூனா செல்வராஜாவின் வழிகாட்டலில் மட்டக்களப்பு போலீசார் மற்றும் இராணுவத்தினர் முன்னெடுத்த ஒழுங்குபடுத்தல் நடவடிக்கையினால் சிறந்த முறையில் எரிபொருள் வழங்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக முச்சக்கர வண்டி சாரதிகளும் சிறிய வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுவோரும் கடும் நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருகின்றனர். நாட்டில் எரிபொருள் நெருக்கடியால் மக்கள் அவதியுறும் நிலையில் லங்கா IOC எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மாத்திரம் தற்போது பெட்ரோல் விநியோகம் இடம்பெற்று வருகிறது.
அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரேயொரு லங்கா ஐஓசி எரிபொருள் நிரப்பு நிலையம் மாத்திரம் இருக்கும் நிலையில் அங்கு அத்தியாவசிய சேவைகளுக்கும் பொதுமக்களுக்கான எரிபொருள் விநியோகம் இடம்பெறுகிறது. அந்த வகையில் மக்களுக்கு ஏற்படும் சிரமங்களை குறைக்கும் முகமாக உரிய திட்டமிடலுடன் அமைதியான முறையில் பெட்ரோல் விநியோகம் இடம்பெறுகிறது. முள்ளியவளை பகுதியில் அமைந்துள்ள லங்கா ஐஓசி எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் விமானப்படையினரின் பூரண பாதுகாப்புக்கு மத்தியில் போலீசார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட செயலக ஊழியர்கள் மற்றும் எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர்கள் இணைந்து குறித்த பணியை செய்து வருகின்றனர். இந்த வகையில் கரைத்துறை பற்று பிரதேச அளவு பிரிவுக்குட்பட்ட 14 கிராம அலுவலர் பிரிவு மக்களுக்கு பெட்ரோல் விநியோகம் ஏற்கனவே இடம்பெற்ற நிலையில் அந்த கிராம அலுவலர் பிரிவு தவிர்ந்த ஏனைய கிராம அலுவலர் பிரிவு மக்களுக்கு நேரம் வழங்கப்பட்டு பெட்ரோல் விநியோகம் இடம்பெறுகிறது. இதனால் மக்கள் நேரம் வீண் விரயமாக்காது எரிபொருள் மாபியாக்களின் செயற்பாடுகளுக்கு அகப்படாது தமது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பெட்ரோலை பெற்றுக்கொள்கின்றனர். இருப்பினும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள துணுக்காய், மாந்தை கிழக்கு, ஒட்டி சுட்டான், புதுக்குடியிருப்பு, வெளியோயா ஆகிய 5 பிரதேச அளவு பிரிவில் உள்ள மக்கள் பல நாட்களாக எரிபொருளின்றி சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் எமது சுதேச மருத்துவ திணைக்களத்தைச் சேர்ந்த வைத்தியர்களும் ஊழியர்களும் எரிபொருள் வழங்கப்படாது புறக்கணிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த விடயத்தை எமது அரசு சித்த மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர்களிடம் நான் வினவிய போது குறிப்பிட்ட அளவு எரிபொருளே கிடைக்கப்பெற்றதாகவும் ஆயுர்வேத வைத்தியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் இந்த எரிபொருளை வழங்க முடியாது உள்ளதாகவும் கூறினார். நான் கேட்டேன், வந்ததை எல்லோருக்கும் பகிர்ந்தளியுங்கள், எமது வைத்தியர்களும் இந்த எரிபொருள் பிரச்சனையான நேரத்தில் எவ்வளவோ தூரத்தில் இருந்து எமது திணைக்களத்திற்கோ அல்லது வைத்தியசாலைகளுக்கோ வருகின்றார்கள். அவர்களுக்கான பெட்ரோலை பகிர்ந்தளிப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். எவ்வளவோ தூரங்களில் இருந்தும் மோட்டார் சைக்கிளிலும் கார்களிலும் சென்ற வைத்தியர்கள் ஊழியர்கள் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினார்கள். நாங்கள் கேட்கின்றோம், எமது சுதேச மருத்துவமும் சுகாதார அமைச்சின் கீழே வருகின்றது, இந்த சுகாதார அமைச்சின் கீழ் வருவதனால் இவர்களுக்கும் எரிபொருள் வழங்கப்பட வேண்டும் என சுகாதார அமைச்சினால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்ட போதும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் இவ்வாறான செயற்பாடு வன்மையாக கண்டிக்கின்றோம். இவ்வாறான செயற்பாடுகள் இனியும் நடக்காமல் இருப்பதற்கு சம்பந்தப்பட்டோர் கவனம் செலுத்தி எமக்கும் இந்த எரிபொருள் வழங்குவதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் சுகாதார பிரிவினருக்கு பெட்ரோல் வழங்கும் நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்ட பிராந்திய சுகாதார சபை பணிப்பாளர் முனா உமாசங்கர் தலைமையில் வைத்தியசாலை உள்ளிட்ட சுகாதார பிரிவின் கீழ் பணியாற்றும் அனைத்து அரசு உத்தியோகர்களுக்கும் டோக்கன் வழங்கப்பட்டதன் அடிப்படையில் உந்துருளிகளுக்கு 3000 ரூபாவிற்கும் கார்களுக்கு 7000 ரூபாவிற்கும் களப்பணியாற்றும் ஊழியர்களின் உந்துருளிகளுக்கு 3500 ரூபாவுக்கும் பெட்ரோல் வழங்கப்பட்டது. மாவட்டத்தின் வெளியோயா, துணுக்காய், மாந்தை கிழக்கு, மல்லாவி, ஒட்டி சுட்டான் போன்ற தூர பிரதேசங்களில் உள்ள சுகாதார ஊழியர்களுக்கு மாவட்ட பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளரின் ஒழுங்குபடுத்தல்களில் பரல்களில் நிரப்பப்பட்டு இராணுவ பாதுகாப்புடன் அந்தந்த பிராந்திய சுகார பணிமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன. மாலை 6 மணியான நிலையில் 6600 லிட்டர் பெட்ரோலும் முடிவடைந்த நிலையில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டது. சில சுகார உத்தியோகர்கள் ஏமாற்றத்துடன் திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது. குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடமையாற்றும் ஆயுர்வேத மருத்துவமனை வைத்தியர்கள் ஊழியர்களுக்கு எவருக்குமே பெட்ரோல் வழங்கப்படவில்லை என கவலை வெளியிட்டனர். குறித்த விடயமாக பாதிக்கப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேச்சுக்களை நடாத்தியும் எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. அருகிலிருந்து பணிக்கு வருபவர்களுக்கு 3000 ரூபாய்க்கு பெட்ரோல் வழங்கி தூரடங்களிலிருந்து வருபவர்களுக்கு அதிக அளவை வழங்கி எங்களில் சிலரை பாதிக்க செய்துள்ளனர். உரிய வகையில் பகிர்ந்து வழங்கியிருந்தால் அனைவருக்கும் வழங்கியிருக்கலாம். இது திட்டமிட்ட செயற்பாடு என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். ஆயுர்வேத மருத்துவமனைகளின் ஊழியர்கள் மருத்துவர்கள் எரிபொருள் வழங்கலில் புறக்கணிக்கப்பட்ட சம்பவத்துக்கு அரசு சித்த மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் கடுமையான கண்டனம் வெளியிட்டுள்ளார். மே தெல்லார்புதே நிசா மேவா இதாமத்ம அவதானம் தத்தேக தியன்னே தனடமத் பலங்கொட பிரதேசே தவஸ் ஹத்தரக் பமணத்தம கர்மாந்தசாலா பவத்தகணையான்னே மாத்தரத் தவஸ் பஹக் ஏம் ஏம் மேகத வியாப்த வேகனே அனவா கீலா தவஸ் துண தெக்க எக்கவேலா நவத்தின்றத் புழுவா மே தெல்லார்புதேட்டு அப்பட நிசி
நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி தேயிலை தொழில்துறையினை வெகுவாக பாதித்துள்ளது. இதனால் எதிர்வரும் காலப்பகுதியில் பல தேயிலை தொழிற்சாலைகளை மூட வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது. இதனால் பல தொழிலாளர்கள் வேலை இழக்கும் சந்தர்ப்பங்களும் ஏற்படும். தேயிலை தொழிற்சாலைகள் நாளுக்கு நாள் தொடர்ந்தும் மூடப்பட்டு வரும் நிலையில் தொழிலாளர்கள் பாரிய சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். இந்த அரசாங்கத்தின் முட்டாள்தனமான கொள்கைகள் மற்றும் உரத்தடை போன்ற காரணங்களால் தோட்டத் தொழில்துறை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. உரத்தடையால் உரங்களின் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளன. இதனால் தோட்டத் தொழில்துறை பயிற்சிகை நடவடிக்கைகள் பாதிப்படைந்துள்ளன. எரிபொருள் நெருக்கடியால் நிறுவனங்கள் பாரிய நஷ்டம் அடைந்துள்ளன. தேயிலை தோட்டங்களில் பணிபுரியும் தோட்ட தொழிலாளர்களுக்கு தற்போது தேயிலை மரத்தின் அடியில் உள்ள மண் மட்டுமே எஞ்சியுள்ளது. நல்ல தேயிலை இலைகள் வளர உரம் தேவைப்படுகின்றது. அந்த உரம் இன்மையால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மிகவும் சிரமத்தின் மத்தியில் வேலை செய்கின்றனர். இங்கே உரம் இன்மையால் பாதிக்கப்பட்ட தேயிலை செடிகளையும் நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். මේ තෙල් බුදේ අර්බුදේ පටන් ගන්නකොට දැන් මාස දෙක තුනකට ඉස්සෙල්ලා අපට ඒ ක්‍රමව දෙයක් කරලා දෙනවා. ඒක ඉතාමත්ම අසාර්ථක වුණා. දැනටත් ආපහු ඒ ශ්‍රී ලංකා ගමනාගමන මණ්ඩලයෙන් අපට තෙල් ලබා ගැනීමට ක්‍රමව දෙයක් හදලා තිනවා. ඒක තාම සාර්ථකත්වයක් අපට පේන්නේ නැහැ. நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலைமையால் தேயிலை கைத்தொழில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தாழ்நில தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் ருவன் கல்லங்கே தெரிவித்துள்ளார். எரிபொருள் நெருக்கடி காரணமாக நாட்டுக்கு வரும் வெளிநாட்டு விமானங்களுக்கான எரிபொருள் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. விமான எரிபொருள் கையிருப்பு நிறைவடைந்துள்ளதால் விநியோகம் நேற்று முன்தினம் முதல் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. அவசர தேவைக்காக மிகவும் குறைந்த அளவான விமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக துறைமுகங்கள் கப்பத்துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக முழுமையான எரிபொருளுடன் இலங்கைக்கு வருமாறு வெளிநாட்டு விமானங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் தேவையான விமான எரிபொருளை பெற்றுத் தருவதற்கு கனியவள கூட்டத்தாபனம் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் உறுதியளித்துள்ளது. எனினும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இலங்கைக்கான விமான சேவைகளை குறைப்பதற்கு சில விமான நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.